கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஃபஸ்ட்டு செஞ்சுரி கிறிஸ்டின் லைப்ரரி என்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அநேகம் ஸ்தோத்திரங்களை நாம் மேறெடுத்து கொள்வோம் இந்த ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள் அடுத்தது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் இசை கருவிகள் இல்லாத அருமையான பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சி கற்றுகள் இருக்கிறது அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு சில பதிவுகளும் இருக்கிறது எனவே தயவுசெய்து பழைய வீடியோக்களையும் பார்த்து கிறிஸ்துவுக்குள் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளும்படி ஆரோக்கியமாய் வாழும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில விவரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு புத்தகங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களால் முடிந்தால் இலவச புத்தக ஊழியங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் முடிந்தால் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற வங்கி விவரங்களை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை கிறிஸ்துவ நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உலகின் உயரிய பதவி என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து மூப்பர்கள் என்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாம் வருகிறோம் சபையிலே மூப்பர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த காரியத்தின் அடிப்படையில் வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு உலகின் உயரிய பதவி என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பாகங்களை பார்த்து வருகிறோம் ஏன் உலகின் உயரிய பதவி மூப்பர்கள் பதவிதான் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் உலகில் எத்தனையோ பெரிய பதவிகள் இருக்கலாம் ஆனால் அவைகளுக்கெல்லாம் தகுதி அம்சங்கள் பரிசுத்தமானவைகளாக இருக்கிறதா அல்லது அந்த உயரிய பதவியிலே அமர்கிறவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்கள் பதவியை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமாக அல்லது பதவியில் இருக்கும் பொழுதே பலவிதமான பிரச்சனைகள் அவர்களை குறித்து எழுகிறது ஆனால் இந்த பிராந்திய சபையை நிர்வகிக்கிறதான பொறுப்பிலே பணி அமர்த்தப்படுகிற தேர்வு செய்யப்படுகிற நியமிக்கப்படுகிற மூப்பர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதி அம்ச பட்டியலின் மூலமாக அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பதவி எனவே தான் உலகின் உயரிய பதவி என்று சொல்லி நாங்கள் இதற்கு பெயரிட்டிருக்கிறோம் உண்மையிலே அது உலகின் உயரிய பதவிதான் அதிக எந்த விதமான சந்தேகமும் இல்லை கடந்த பல பாகங்களிலே மூப்பருடைய தகுதி அம்சங்களை குறித்து சபையினுடைய பொறுப்புகளை குறித்து அவர்கள் எப்படி தெரிவு செய்யலாம் போன்ற பல விஷயங்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம் எனவே இந்த மூப்பர்கள் அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய சுமார் இதுவரைக்கும் பதினைந்து பாகங்கள் முடிந்திருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோம் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தொடர்ந்து அப்படியே ஒரு தொகுப்பாக ஆரம்பத்தில் கேட்டு வந்தீர்கள் என்றால் இந்த மூப்பர்கள் என்கிறதான விஷயத்தினுடைய முழு பரிமாணமும் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் மூப்பர்களை நாம் நியமிக்கிறோம் இல்லையா நியமிக்கிற அந்த ஆராதனை முறையை குறித்து நாம் இந்த நாளில் சிந்திப்போம் கடந்த பல பாகங்களிலே மூப்பர்களை குறித்ததான முழுமையான ஒரு காரியம் நமக்கு விளங்கியிருக்கும் மூப்பர்கள் எவ்வளவு எப்படி எப்படியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அவருடைய தகுதி அம்சங்கள் என்ன நாம் எப்படியாக அந்த பாகத்தை நிறைவேற்ற வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு தற்பரிசோதனை செய்து கொள்ளுகிற காரியம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் இப்போ மூப்பர்கள் இவர்கள்தான் என்று சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா முடிவு பண்ணிட்டோம் இப்போ அவர்களை நியமிக்கணுமே அப்போ நியமிப்பதை வந்து சும்மா ஒரு நோட்டீஸை கொடுத்து நீங்கள்லாம் மூப்பர்களாக நியமிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறதல்ல உலகின் உயரிய பதவி அப்படின்னு சொன்னோம்னா அதற்கென்று ஒரு ஆராதனை முறை இருக்கணும் இல்லையா இது பைபிளில் சொல்லப்படலை இந்த ஆராதனை முறை ஆனால் இது ஒரு கனத்துக்குரிய ஒரு பதவி உலகின் உயரிய பதவி என்று சொல்லும் பொழுது நாம் அதை கனப்படுத்த வேண்டும் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மூப்பர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் சபையார் எல்லாருக்கும் அது ஒரு இனிமையான பசுமையான நினைவாக இருக்க வேண்டும் அதை சில நேரத்தில் நினைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஒரு குதுகளிப்பு ஒரு பக்தி பரவசம் நமக்கு கிடைக்கணும் அப்பேற்பட்ட ஒரு தருணமாக இந்த ஒரு விஷயம் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும் இப்போ மூப்பர்களாக யாரை எல்லாம் தெரிவு செய்திருக்கிறோமோ அவர்களை எல்லோருமே நம்ம அழைக்கிறோம் அதாவது ஒரு வாரத்தின் முதல் நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தொழுகை நடத்துகிறோம் இல்லையா அந்த நாளையே நம்ம குறிச்சிக்கலாம் அந்த நாளில் மூப்பர்களாக நியமி மூப்பர்களாக நியமிக்கப்பட போகிறவர்கள் ஏற்கனவே யாராவது மூப்பர்கள் அந்த சபையில் இருந்தால் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாருமே அவர்களை அழைக்கிறோம் மேடையில் முன் நம்ம அவர்களை உட்கார வைக்கிறோம் சரிதானுங்களா சரி தொழுகை வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி வாரத்தின் முதல் நல்ல தொழுகை நடத்துகிறோம் இல்லையா அதன்படியே தான் நம்ம வந்து துவக்க பாடல் நடத்துகிறோம் ஜபம் பண்ணுறோம் கருத்தருடைய பந்தி பாடல் பாடுறோம் கருத்தருடைய பந்தி எடுக்கிறோம் காணிக்கை எடுக்கிறோம் இது எல்லாமே நடக்கிற மாதிரி நடத்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஆறாதனுடைய நோக்கம் அதனுடைய திட்டம் எல்லாமே வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் வேத வசனங்களின் அடிப்படையில் சார்ந்ததாக இருக்கணும் அது வந்து பிரசங்கியாரால் தொகுக்கப்பட்டிருக்கணும் அது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கணும் சரிதானுங்களா இப்போ நம்ம வந்து தேவனை தொழுது கொள்ளும்படி ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் மற்றும் ஆவிக்குரிய ஐக்கியத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் வந்திருக்கிறோம் இந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்த ஏதுவாக நாம் அநேக முறை கடந்த நாட்களிலே கூடி பேசியிருக்கிறோம் இப்போது ஒன்றாக பாடி ஒன்றாக ஜெபித்து விசேஷமாக கர்த்தருடைய பந்தியில் ஒன்றாக பங்கு கொண்டு அதற்கப்புறமாக உள்ளூர் சபையில் மூப்பர்களை ஏற்படுத்துவதில் நம்முடைய பங்களிப்பையும் காண்பிக்க போகிறோம் என்று சொல்லி அந்த பிரசங்கியார் தெளிவாக வந்திருக்கிற எல்லாருக்குமே புரிய வைக்கணும் இந்த ஆராதனையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி புரிய வைக்கணும் தேவன் வந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து அதை தொடர்ந்து அந்த ஃபங்க்ஷன் அது நடக்கணும் ஏற்கனவே அங்கே இருக்கிற மூப்பர்கள் ஒரு யாராவது மூப்பர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா அவர்களையே நம்ம ஜபம் பண்ணி அவங்க கையிலே கொடுத்துடலாம் நீங்கள் அதை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பிரசங்கியார் அந்த பிராந்திய சபையை ரத்தம் செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி வசனத்தை விதைச்சி இத்தனை ஆத்மாக்களை ஒன்றா சேர்த்தார் பார்த்தீங்களா அந்த யாரை என்ன பண்ணலாம் மூப்பர்கள்ட்ட சொல்லலாம் ஏற்கனவே மூப்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் இந்த இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பிரசங்கியார் அந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம் அடுத்தது ஒரு பாட்டு பாடலாம் இப்படி அந்த 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 நிகழ்ச்சி முழுவதுமே ஒரு பக்தி பரவசமாக இருக்கணும் தேவனுடைய பிரசன்னு இருக்கிற அந்த ஒரு காரியம் நம்முடைய மனசில் இருக்கணும் உலகின் உயரிய பதவியில் பணியமர்த்த பாடப் போகிறவன மூப்பர்கள் எந்த அளவிற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம் சர்வ வல்லமேல தேவன் இந்த பதவியை உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு திட்டமான தெளிவான ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு தெளிவான சிந்தையோடு கூட நம்ம பயத்தோடும் பக்தியோடு அந்த ஆராதனையில் கலந்துக்கிறோம் சரி தருங்களா அடுத்து மூப்பர்களுடைய பணியை குறித்து பிரசங்க ரெண்டு பண்ணணும் ஒரு பொதுவான எல்லாம் நம்ம அவர் அவங்களுக்கும் கொடுக்கணும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசுனது தான் ஏற்கனவே நிறைய பேசியிருப்போம் இந்த ஆராதனையில் நம்ம எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம் பிதாவுக்கு முன்பாக அங்கே கிறிஸ்துவின் முன்பாக பர்சுத்தாவியனோட முன்பாக இந்த தொழுகையில் நம்ம என்ன பண்ணுறோம் அவைகளை ஒரு பொதுவான அங்கீகரிப்புக்கு எல்லாருக்கும் கேட்கும்படியாக நாம் இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் மூப்பருடைய பணிகளை குறித்து நம்ம பேசுகிறோம் இது ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி அப்போ சொல்ல நடவடிக்கைகள் புத்தகம் இருபதாவது அதிகாரம் பதினேழு இருபத்தி எட்டாவது வசனம் அடுத்தது ஒன்று பேரு ஐந்தாவது அதிகாரத்தில் ஒன்று நாலு வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க சரிதானுங்களா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வசனங்களை நான் கொடுக்க பிரயாசப்படுறேன் ஒன்று தி மூத்திய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து ஏழு தீர்த்து ஒன்றாவது அதிகாரம் ஐந்துலேருந்து ஒன்பது எப்ரியர் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பதினேழாவது வசனம் அடுத்தது எஸ்ஐக்கிஎல் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பத்து இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பழைய பாகங்களில் அடுத்து யோவான் சுவிசேச புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதினெட்டு வசனம் வரைக்கும் இதெல்லாம் பிரசங்களை நோட் பண்ணி அவர் வந்து ஒரு மெசேஜாக கொடுத்துறணும் மூப்பருடைய பணிகளை குறித்து ஒரு விவரத்தை சொல்லிடணும் அதற்கப்புறம் ஒரு பாடலை பாடலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் ஏற்கனவே மூப்பர்கள் யாராவது அங்கே இருந்தால் அந்த பிராந்திய சபையில் அவங்க என்ன பண்ணலாம்னா மூப்பர்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படி அப்படி இல்லைன்னா பிரசங்க யாரே என்ன பண்ணலாம் மூப்பர்களையும் அடுத்தது அவருடைய மனைவிகளையும் அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணலாம் எழுந்திரிச்சி முன்னே முன்னே வர சொல்லலாம் மேடை இருந்தால் மேடையில் அல்லது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா அதில் முன்னால் வந்து நின்று கூட்டத்தாரை பார்த்து நிற்கிறபடி சொல்லணும் அப்புறமேட்டு மூப்பர்களை மட்டும் நிற்க சொல்லிவிட்டு மனைவிமார்களை அவருடைய மனைவிமார்களை நம்ம அனுப்பிச்சிடலாம் மூப்பர்களையும் மனைவிமார்களையும் நாம் கண்டிப்பாக முன்னுக்கு வர சொல்லி சபையாரை பார்த்து திரும்பி நிற்க சொல்லி ஒரு ஜபம் பண்ணிட்டு மனைவிமார்களை அனுப்பிச்சிடலாம் இப்போ மூப்பர்களை மட்டும் நம்ம முன்னால் நிற்க வைக்கிறோம் சரிதானுங்களா அடுத்தது கூட்டத்தார்கள் எல்லாரும் எழுந்துச்சு நிற்க சொல்லலாம் அதுக்கப்புறமாக பின் வரக்கூடிய காரியங்களை நம்ம சத்தமாக எப்படி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாக இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமார்ன்ற அறிக்கை செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு அறிக்கையை மூப்பர்களுடைய வாயினால் சபைக்கு முன்னால் அந்த அறிக்கையை சொல்ல சொல்லணும் அதாவது ஒரு உதாரணத்துக்காக நாங்கள் இதை சொல்கிறோம் உங்கள் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து இந்த உள்ளூர் சபை உங்களை மூப்பர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தேவ ஒத்தாசையாலும் உங்களுடைய திறமையினாலும் சிறப்பான செயலை செய்து உங்களின் நம்பிக்கைக்குரிய இடத்தை நிறைவு செய்வீர்களா உங்களின் கடமைகளைப் பற்றிய நிறைவான அறிவை பெற்று உள்ளூர் சபையின் கண்காணிப்பாளர்களில் ஒருவராக பொறுப்பேற்க சம்மதிக்கிறீர்களா அப்படின்னு பிரசங்கார் கேட்கணும் அப்படி கேட்கும் பொழுது மூப்பர்கள் வந்து கைகளை உயர்த்தி சொல்லலாம் அல்லது ஆமாம்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் அல்லது கையை எடு கையை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி அசைக்கலாம் சரிதாங்களா அப்படி ஒரு வாக்குறுதியை நம்ம கேட்கணும் அவருடைய வாயினால் அந்த அறிக்கையை கேட்கணும் யாரோ ஒருத்தங்க கம்பல் பண்ணாங்க அல்லது ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணாங்க அதனால் நான் மூப்பராக வந்துட்டேன்னு பிற்காலத்தில் சொல்லிடக்கூடாது அவங்க வாயினால் அந்த அறிக்கையை கேட்கணும் சரிதாங்களா நீங்கள் உங்களுடைய திற சிறப்பான திறமையால் நீங்கள் உங்களுடைய சிறப்பான திறமையால் இந்த மனுஷருடைய கரங்களை உயர்த்தி பிடித்து அவர்களுடைய பணிகளை எளிதாக்கி கடினப்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையின்படியான வேண்டுகோள்களை அவர்கள் வைக்கிற வரை நீங்கள் உண்மையாகவே உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் சரிதாங்களா அதாவது இது ரெண்டு பேர்ட்டையும் கேட்கணும் மூப்பவர்களையும் கேட்கணும் அடுத்தது அந்த சபை மக்களையும் பார்த்து கேட்கணும் சபை மக்கள்கிட்ட எப்படி கேட்கணும் நீங்கள் உங்களுடைய சிறப்பான திறமையால் இந்த மனுஷர்களுடைய அதாவது மூப்பர்களுடைய கரங்களை உயர்த்தி பிடித்து அவர்களுடைய பணிகளை எளிதாக்கி அந்த பணிகளை கடினப்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையின்படியான வேண்டுகோள்களை அவர்கள் வரை நீங்கள் உண்மையாகவே உங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவீர்களா அப்படின்னு சபையாரை பார்த்து கேட்கணும் சரிதாங்களா அப்போ சபையாரும் ஆமாம்னு சொல்லணும் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் இல்லை மூப்பர்னா போகிற போக்கில் இன்னிலேருந்து நாளையிலேருந்து நான் நீங்கள் மூப்பராருங்க சர்ச்சை மேய்ச்சிக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல இது வந்து அவர்களுடைய வாயினால் அறிக்கையை நம்ம வாங்கணும் அது ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு அறிக்கை சபையாரும் அந்த அறிக்கையை சொல்லணும் நாங்கள் கீழ்படிந்து அடங்குவோன்னு சொல்லிவிட்டு சரிதாங்களா அது அப்படி செய்யும் பொழுது தான் அது உலகின் உயரிய பதவியாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஒரு பாட்டு பாடலாம் கூட்டத்தாரர் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்து கொண்டு அதாவது கைகளை கோர்த்துக்கிறதுனா மூப்பர்களும் சபையாரும் இணைக்கப்படுகிறார்கள் சரிதாங்களா அந்த இணைக்கும் பந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர்கள் ஒரு பாடலை பாடலாம் அடுத்ததாக கூட்டத்தார்களையெல்லாம் அமர சொல்லிட்டு ஏற்கனவே மூப்பர்கள் இருந்தால் பரவாயில்ல சரிதாங்களா இல்லைன்னா பிரசங்கையாரே மூப்பர்களை வரவேற்று பேசணும் மூப்பர்கள் இப்போ நியமிக்கப்பட்டு விட்டார்கள் மூப்பர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் இப்போ என்ன பண்ணலாம் பிரசங்கியார் அந்த மூப்பர்களை வரவேற்று பேசலாம் அடுத்தது புதுசாக கொண்ட புதிதாக நியமிக்கப்பட்ட மூப்பர்கள் அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் அடுத்ததாக முடிவுரையில ஒரு சில குறிப்புகளை நம்ம வந்து சொல்லலாம் அதாவது நிறைவு குறிப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து பிரசங்கியார் கொடுக்கணும் சபையார் எப்படி கைகளை புதிய மூப்பர்கள் மேல் வைத்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகளை கொடுக்கலாம் அதாவது இஸ்ரேல் தேசத்தில் வந்து தலை குனிந்து வணங்கி பணிந்து தொழுது கொள்வது அடுத்ததாக கைகளை உயர்த்தி ஆசிர்வதிப்பது இப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது அங்கே கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தது இல்லையா இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதாவது மூப்பர்களை கைகளை கொடுத்து நம்ம விஷ் பண்ணலாம் அல்லது தோளில் தட்டி கொடுத்து விஷ் பண்ணலாம் வாழ்த்து தெரிவிக்கலாம் சரிதானுங்களா அல்லது கொஞ்சம் லேசாக தலையை லேசாக குனிஞ்சு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் அல்லது கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவிக்கலாம் அல்லது கைகளை உயர்த்தி வாழ்த்து தெரிவிக்கலாம் எப்படியோ நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் உங்களுக்கு பின்பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு நேரடியாக வாயினால் சொல்லணும் வார்த்தையினால் அதை அவங்களுக்கு சொல்லணும் அடுத்தது நம்முடைய கிரியைனால் அதை காண்பிக்கணும் சரிதானுங்களா அதாவது கைகளை வச்சு அற்புத வரங்களை கொடுக்குற மாதிரி அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது இது வந்து ஒரு அன்பின் பரிமாற்றம் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் கவலைப்படாதீங்க இது உலகின் உயரிய பதவி இந்த பதவியில் உங்களை நியமிச்சுருக்குறோம் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்யுங்க வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நாங்களும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் வேத வசனத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமாக ஒரு பாடலை பாடுகிறோம் முடிவு பாடலாக பாடி அதற்குறமாக ஜபம் செய்கிறோம் சரிதாங்களா அப்போ புதிய மூப்பர்கள் வந்து உறுதிமொழி எடுக்க வேண்டியதை முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ எப்போது உறுதிமொழி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அடுத்தது வந்து ஆம் என்று எளிமையாக சொன்னாலே போதும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிடணும் அல்லது ஒரு பதஷ்டம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது சரிதாங்களா இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து ஊழியக்காரர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஊழியக்காரர்கள் தேவை ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான அந்த வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா பிரசங்கியார்கள் வசனத்தை விதைக்கிறவர்கள் பிரசங்கியார்கள் உபதேசியார்கள் சரிதானங்களா அந்த அர்த்தம் தான் ஊழியக்காரர்கள் நம்ம பேசுகிறோம் அந்த ஊழியக்காரர்கள் வசனத்தை ஒரு இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட போய் அங்கே ஒரு குடும்பமாக இருந்து வசனத்தை விதைக்கிறாங்க ஒரு பிராந்திய சபையை உருவாக்குறாங்க அங்கே வந்து எண்ணிக்கை பொழுது அல்லது முதிர்ச்சி அடைந்த சகோதரர்கள் வரும்பொழுது அங்கே இரண்டுக்கும் மேற்பட்டதான மூப்பர்கள் அங்கே நியமிக்கப்படுகிறார்கள் எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள் இப்போ இது ஒரு உலகின் உயரிய பதவியாக இருக்கிறது இப்போ அந்த பிரசங்கியாரு ஒரு பைபிள் காலேஜில் படிச்சுருந்தார்னா அந்த பைபிள் காலேஜில் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதாவது மூணு வருஷம் முடித்தோன்னே ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த கிராஜுவேஷன் மீட்டிங்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் கூடி கைத்தட்டி அடுத்தது சில சமயம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட அந்த பட்டமளிப்பு விழான்னு சொல்லி பெரிய பெரிய மூத்த சகோதரர்லாம் வந்து அந்த அந்த இதே ஒரு பரவசமாக இருக்கும் இப்போ இந்த மூப்பர்கள் நியமிக்கிறது இருக்குது இல்லைங்களா அது வந்து பரலோகத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று அதனால் நம்ம நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது அந்த கிராஜுவேஷனில் கிடைக்கிற பரவசத்தை காட்டிலும் ஒரு பிராந்திய சபையில் மூப்பர்களை ஏற்படுத்துகிற அந்த ஒரு காரியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது தேவனால் நியமிக்கப்பட்டது அடுத்தது பரலோகத்துலேயும் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் என்ன ஏனென்றால் அது தேவனால் நியமிக்கப்பட்ட பதவியானதுனால மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இப்போ அந்த மனம் திரும்பின பாவியை சரியானபடி மேய்க்கிறதுக்காக மூப்பர்களை நம்ம உருவாக்குறோம் நியமிக்கிறோம் வேத வசனத்தின் அடிப்படையில் அப்போ கண்டிப்பாக பரலோகத்தில் சந்தோஷம் இருக்க தானே செய்யும் சரிதானுங்களா நம்ம விசுவாசிப்போம் நம்மளும் அப்போ ஒரு கிராஜுவேஷனில் கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை இந்த பிரசங்கார் அனுபவிக்கணும் மூப்பர்களும் அந்த பிரசங்கார் தட்டி கொடுக்குறாரு பாருங்களேன் தட்டி கொடுக்குறாரு அல்லது கை கொடுக்குறாரு அந்த ஒரு அந்த ஒரு தருணத்தை அந்த மூப்பர் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிசமாக கருதணும் நமக்கு வேத வசனத்தை சொல்லி நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு ஏசுகிறிஸ்தனுடைய இரத்தத்தினால் நம்மளை மனம் திரும்பி இந்த பிராந்திய சபையில் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பிரசங்கர் உதவி பண்ணினார் அடுத்தது இப்போ நம்மளை மூப்பரா நியமிக்கிறதுலேயும் இவர் ஒத்தாசம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷம்தான் அது இப்படி அந்த ஆராதனை நிக நிறைவு பெறும் பொழுது தேவனுடைய திட்டம் ஒரு பெரிய திட்டம் நிறைவேற்றப்படுது எதற்காக தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு இந்த உலகத்தில் வந்து சபையை நிறுவினாரோ அந்த சபையினுடைய நிர்வாகம் இன்றைக்கி மூப்பர்கள் மூலமாக அந்த பிராந்திய சபையானது நிர்வகிக்கப்படும்பொழுது தேவனுடைய திட்டம் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படுது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்களேன் அப்போ கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தாதான் தான் அது நிறைந் நிறைவான அதிகமான கனிகளை கொடுக்கும் ஒரு பிரசங்கியார் குடும்பத்தோடு ஒரு இடத்துல போய் இருந்து கஷ்டப்பட்டு பாடுபடுறாரு அங்கே ஒரு பிராந்திய சபை உருவாகுது தேவனுடைய கிருபையினால் மூப்பர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது நியமிக்கப்படுகிறாள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய திட்டம் பரிபூர்ணமாக நிறைவு பெறுகிறது ஸோ அந்த பிரசங்கியாருக்கு தேவன் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பரலோகத்தில் கண்டிப்பாக இந்த பூ சரி பரலோகத்திலும் சரி அவருக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் இதில் பிரசங்க பின்தங்கியாரு தாழ்மையை காண்பிக்கிறார் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் அடுத்தது வரக்கூடிய நாட்களில் மூப்பொருளுக்கு கீழாக அவர் பணிபுரிகிறார் அவர்தான் தான் இந்த பிராந்திய சபையை உருவாக்குனது ஆனால் மூப்பர்கள் வந்ததுக்கு அப்புறம் மூப்பொருளுக்கு கீழாக பணியாற்றுகிறார் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான தேவனுடைய திட்டம் பாருங்களேன் இது ஏதோ ஏற்ற தாழ்வு போட்டி போறாமல்லது அப்படிப்பட்டதல்ல எல்லாருமே நம்ம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை அல்லாமல் வேறொன்றும் நம்ம செய்யவே கூடாது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு நம்ம பாட்டுக்கு நம்முடைய காலத்தை முடிச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சரிதாங்களா ஒரு அருமையான ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு வர்றோம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் மேன்மையான காரியங்களை மூப்பவர்கள் என்கிறதான அந்த உலகின் உயரிய பதவியில் இன்னும் மேன்மையான காரியங்களை சிந்திப்போம் நீங்கள் ஒருவேளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களுடன் தான் சப்ஸ்கிரைப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் பிதாவாகிய தேவனுடைய நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யுகம் யுகமாக சபையிலே நம்முடைய வாயின் மூலமாக இருதயத்தின் மூலமாக மைமைப்படுவதாக ஆமேன்